வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அகஸ்தீஸ்வரத்தில் உள்ள கல்லூரி மைதானத்தில் காலை 11:15 மணிக்கு பாஜக பொதுக்கூட்டம். ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனிக்கு சொந்தமான எஸ்டி கொரியர் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை. பல்லாவரத்தில் உள்ள அலுவலகத்தில் காலை முதல் ஆய்வு. சென்னையில் உள்ள SSVPL என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான 10 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. தேசிய நெடுஞ்சாலையில் பெயிண்ட் மற்றும் ஸ்டிக்கர் ஒட்டும் ஒப்பந்தத்தில் முறைகேடு என்ற புகாரில் சோதனை. அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான வீடு ஒதுக்கீடு வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டதற்கு எதிர்ப்பு. உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் மேல்முறையீடு. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என மாநிலங்களால் கூற முடியாது. ஸ்டாலின், பினராயி விஜயன் உள்ளிட்டோருக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பதில். ரசாயன நிறமி சேர்க்கப்பட்ட கோபி மஞ்சூரியனால் கெடுதல் என்றால் தடை விதிக்கப்படும். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். தமிழ்நாட்டில் அரசு கலையறிவியல் கல்லூரிகளில் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியீடு. வரும் 28 தேதி முதல் ஏப்ரல் 29 வரை உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். கோவை மாவட்டம் கரடிமடையில் மூதாட்டியை தாக்கிய யானை. காயமடைந்த மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதி. மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் 30 தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என நியூஸ் 18 மெகா கருத்து கணிப்பு தகவல். பாஜக 5 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 4 இடங்களிலும் வெற்றி பெறும் எனவும் கணிப்பு. மக்களவைத் தேர்தலையொட்டி நியூஸ் 18 நடத்திய மெகா கருத்து கணிப்பின் முதற்கட்ட முடிவுகள் வெளியீடு. 242 தொகுதிகளுக்கான கருத்துக்கணிப்பில் பாஜக கூட்டணி 174 இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி 61 இடங்களிலும் வெல்லும் என தகவல். தமிழ்நாடு முதலமைச்சராக மு க ஸ்டாலினின் செயல்பாடுகள் திருப்தி அளிப்பதாக 58 விழுக்காட்டினர் ஆதரவு. நியூஸ் 18 கருத்துக்கணிப்பில் தகவல். பிரதமர் மோடியின் 5 கால செயல்பாடு திருப்தி அளிப்பதாக 54% பேர் ஆதரவு. பணவீக்கத்தை திறம்பட கட்டுப்படுத்தியதாக கருத்து கணிப்பில் மக்கள் தகவல். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் கிடைப்பதில் சிக்கல் இருப்பதாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் கருத்து. நியூஸ் 18 கருத்து கணிப்புப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் செல்வாக்கு உயர்ந்துள்ளதாகவும் பேட்டி. பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். RN ரவி இன்று டெல்லி செல்வதால் பொன்முடி பதவியேற்பு தாமதமாகும் என தகவல். பாமகவுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என EPS விளக்கம். பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இருந்து கிடையாது. பாமகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது உங்களை அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம். இரட்டை இலை சின்னத்தை OPS ஆல் கைப்பற்ற முடியாது எனவும் பேட்டி. புதிய தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று ஆலோசனை. புதிய விதிகளின் அடிப்படையில் தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்ய திட்டம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இன்று சந்திக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் குழு.
18,000 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல். கோவை கரணிமடை பகுதியில் அரிசியை தேடிச் சென்ற யானை மூதாட்டியை தாக்கும் பதைபதைக்க வைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டம் மதுக்கரை வனச்சரகத்துக்குட்பட்ட கரணிமடை பகுதியில் விஷ்ணு என்பவரின் தோட்டம் உள்ளது. இந்த தோட்டத்தை ஒட்டி அவரின் வீட்டில் 70 வயதான நாகம்மாள் பணியாளராக உள்ளார். அந்த வீட்டின் வாசலில் நேற்று அதிகாலை நாகம்மாள் உறங்கிக் கொண்டிருந்தார். 2.5 மணி அளவில் ஏதோ சத்தம் கேட்டு எழுந்த மூதாட்டியின் முன்பு பிரம்மாண்டமான ஒற்றை ஆண் யானை நின்றிருந்தது. சற்றும் எதிர்பாராத மூதாட்டி அலறினார். அப்போது அவரை தும்பிக்கையால் தாக்கியதுடன் முட்டியும் தள்ளியது. இதில் மூதாட்டிக்கு தலை மற்றும் உடலில் காயம் ஏற்பட்டது. யானை தாக்கியதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மூதாட்டியை தாக்கிவிட்டு அங்கிருந்து நகர்ந்த யானை பக்கத்தில் மற்றொரு வீட்டில் அரிசியை தேடிச் சென்றது. அங்கு வசித்த பணியாளர்கள் கூச்சலிடவே அவர்களில் தனலட்சுமி என்ற பெண்ணையும் தாக்கியது. காயமடைந்த இருவருக்கும் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முக்கிய செய்திகள் சிலவற்றை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் நாளை நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிலையில் கூட்டணி கட்சித் தலைவர்களும் மேடையில் இடம்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியிலிருந்து திருவனந்தபுரம் வரும் பிரதமர் மோடியை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வரவேற்கின்றனர். திருவனந்தபுரத்திலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் காலை 11 மணிக்கு கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு பிரதமர் வருகிறார். பின்னர் சாலை மார்க்கமாக அகஸ்தீஸ்வரம் 7 சாத்துப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பாஜக பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். பாஜகவுடன் கூட்டணியை இறுதி செய்துள்ள ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன் உள்ளிட்டோரும், பாரதிய ஜனதாவுடன் தனது சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்துக் கொள்ள சரத்குமாரும் பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். நண்பகல் 12:15 வரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றும் பிரதமர் மோடி அதன் பின்னர் மீண்டும் ஹெலிகாப்டரில் புறப்பட்டு கேரள மாநிலம் பத்தனம்திட்டா பகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு செல்கிறார். மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் நடப்பாண்டு 5வது முறையாக பிரதமர் மோடி நாளை தமிழ்நாடு வருகிறார். பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ள நிலையில் ஆளுநர் திடீர் பயணமாக டெல்லி சென்றார். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு பிறப்பிக்கப்பட்ட தண்டனை உத்தரவை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதால் எம்எல்ஏ பதவி திரும்ப கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அவரை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்த நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி திடீர் பயணமாக டெல்லி சென்றார். அங்கு பொன்முடி விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆளுநர் ஆர் என் ரவி ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது செயலாளருடன் டெல்லி சென்ற ஆளுநர் ரவி சனிக்கிழமையன்று சென்னை திரும்ப உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆளுநரின் இந்த டெல்லி பயணத்தால் பொன்முடி மீண்டும் அமைச்சராக பதவியேற்பது தள்ளிப்போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. வாட்ஸ்அப்பில் தம்ஸ் அப் போட்டதால் பதவி பறிக்கப்பட்ட வினோத வழக்கில் ரயில்வே பாதுகாப்பு படை வீரரின் பணியை உறுதி செய்துள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. 2017 சக காவலர் ஒருவரால் ரயில்வே பாதுகாப்பு படை உதவி கமாண்டர் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான தகவல் ரயில்வே பாதுகாப்பு படை அலுவலக வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டது. அதனை பார்த்த ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் நரேந்திர சௌஹான் கட்டை விரலை மட்டும் உயர்த்தும் தம்ஸ் அப் குறியீட்டை பின்னூட்டமாக பதிவிட்டுள்ளார். வெற்றியை குறிக்கும் தம்ஸ் அப் போட்டது உயரதிகாரி கொலையை கொண்டாடும் விதமாக இருப்பதாக கூறி நரேந்திர சௌஹான் பணி நீக்கம் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து உயர்நீதிமன்ற கிளையில் நரேந்திர சௌஹான் ரிட் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த தனி நீதிபதி பணி நீக்கத்தை ரத்து செய்து அவரை மீண்டும் பணியில் சேர்க்க உத்தரவிட்டார். இதற்கு எதிராக ரயில்வே பாதுகாப்பு படை இயக்குநர் ஜெனரல் உயர்நீதிமன்ற கிளையில் மேல்முறையீடு செய்தார். மேல்முறையீடு மனுவை விசாரித்த நீதிபதிகள் டி கிருஷ்ணகுமார், விஜயகுமார், தம்ஸ் அப் குறியீடு என்பது ஓகே என்பதன் மாற்று குறியீடு என்றும், தம்ஸ் அப் குறியீட்டை கொலையை கொண்டாடுவதற்கான குறியீடாக கருத முடியாது என்றும் தெரிவித்தனர். இதனால் தனி நீதிபதி உத்தரவில் தலையிட முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர்.